வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்படிய முருகன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த பகுதியில் வந்துட்டு கிஷான் இமார்ட் சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் அக்ரிகல்ச்சரில் இது ஒரு பாட்டு தான் கிஷான் இ மார்ட் அதாவது விவசாயிகளுக்கான ஒரு இ மார்க்கெட்டு தான் கிஷான் இமார்ட் இதில் நீங்கள் பொருள் வாங்கவும் செய்யலாம் அல்லது சேல் பண்ணவும் முடியும் அப்படி ஆப்பிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த மாதிரி கிஷான் இமார்ட் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கிஷான் இ ஸ்டோர் கிரா மீன் ஸ்டோர் இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பா பாருங்கள் நண்பர்களே கிஷான் இமாட்டினை என்ன அதில் நம்ம எப்படி நம்மளுடைய ஃபார்மர் விவசாயினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்மளுடைய பொருள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணுறது ஸ்டாக் லிஸ்ட்டில் எப்படி கொண்டு வர்றது இல்லை அப்கமிங்கில் ஒரு பொருள் வருது நம்மக்கிட்ட அதை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் விரிவாக பார்ப்போம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க பார்ப்போம் கிஷான் இமார்ட் இதில் வந்துட்டு நம்ம இங்கே நியரஸ்ட் சிஎஸ்சி சென்டர் காமன் சர்வீஸ் சென்டர் போனீங்க அப்படின்னாவே அவங்க அந்த லாகின் வித் டிஜிட்டல் சேவா கணெக்டில் உள்ளே போவாங்க இந்த மாதிரி லாகின் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஒரு பகுதி உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி நிற்கும் இதுதான் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இதை நம்ம எங்கே பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்சி நியரஸ்ட்டு சிஎஸ்சி சென்டர் போனீங்களா போதும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்காக ஆடு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி சைட்டில் கொ கொடுத்துருக்கு அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இதை கிளிக் பண்ணோன்னே அதுக்கடுத்து பகுதி உள்ளே போகும் அதுக்கடுத்து உள்ள பகுதி இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த வெப்பேஜ் தான் கைண்ட்லி இன்புட் தான் பிஎம் கிசான் ஃபெனிஃபிஃபரி எதையும் நீங்கள் வந்துட்டு பிரதான் மந்திரி கிஷான் பெனிஃபிஷரியாக இருந்தீங்களா இன்னும் ஈஸியாக இருக்கும் அதனுடைய ஆதார் நம்பரை இங்கே இன்புட் பண்ணுங்கள் நண்பர்களே பண்ணோன்னே ப்ரொசீட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த பகுதி இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஸ்டெப் ஃபோர் நம்பரில் வந்துட்டு ஃபார்மனுடைய ஐடி ஃபார்மனுடைய நேம் அவங்களுடைய ஃபாதர் நேம் இமெயில் ஐடி ஜென்டர் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இந்த மாதிரி கேட்கும் இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கொடுங்க இதில் கொடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் ஃபார்மனுடைய டீட்டெயில்ஸ் பேங்க் டீடைல்ஸ் கேட்கும் அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்டைய ஹோல்டர் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் பிரான்ச் கோட் இதெல்லாம் கேட்கும் அதுக்கப்புறம் ஒரு கேன்சல் செக் புக் இல்லைனா பாஸ்புக் ஏதாவது இருந்தது அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிடுங்க கீழே அதுக்கப்புறம் அடுத்த பகுதிக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதர் ரெக்கோட் டீட்டெயில்ஸ் எப்படின்னு பார்த்தோமா எந்த ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் எந்த தகசீலில் இருக்கிறீங்க உங்களுடைய பிளாக் நம்பர் போஸ்ட் ஆஃபீஸ் வில்லேஜ் இதெல்லாம் க்ளியராக நம்ம கொடுத்துட்ட பிறகு இ கேஒய்சி பண்ணணும் கேஒய்சி பண்ணுறதுக்காக பேன் கார்டு இல்லைன்னா வேறு எதுனா அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா கொடுத்துடலாம் அட்ரஸ் ப்ரூஃப் எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிறது அதை வந்து வந்துட்டு அட்ரெஸ் ப்ரூஃப் கொடுங்க ஒரு ஐடி ப்ரூஃபும் கொடுங்க இதுங்க கொடுத்துட்ட பிறகு சப்மிட் பண்ண பிறகு அடுத்த பேஜி இந்த மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆன பிறகு அந்த ரெஜிஸ்டரில் உங்கள்கிட்ட ஃபார்மர் ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பண்ண முடியும் உங்கள்கிட்ட சப்போஸ் நிலக்கடலை இருக்கலாம் அல்லது நெல் இருக்கலாம் எந்த பொருளையும் எந்த ஒரு பருப்பு வகைகள் இருக்கலாம் எது இருக்கோ அதை வந்துட்டு ஆடு ஃபார்மர் ஸ்டாக் அப்படின்னு போனோடனே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆட் பண்ண உங்கள் நேம் இங்கே வந்துட்டு ஷோ பண்ணும் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதுக்கப்புறம் அதில் ஆட் ஃபார்மல் ஸ்டாக்கில் உள்ளே போனிங்களா இந்த மாதிரி ஒரு பேஜும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பகுதியில் பார்த்தீங்களா உங்களுடைய ஃபார்மர் யாருன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் என்ன வெரைட்டி அதனுடைய கமோடிட்டினுடைய நேம் என்னது நெம்பரா பேக்ஸ் எத்தனை பேக் உங்ககிட்ட இருக்கு எத்தனை யூனிட் இந்த மாதிரி எந்தெந்த டீட்டெயில் இங்கே கேக்குதோ அது மாதிரி கொடுக்கலாம் அதனுடைய குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் கோடு எது ஏபிசி என்ன உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா பண்ணுவேன்னா ப்ராடக்ட் இமேஜ் அதை வந்துட்டு கிளிக் பண்ணி அதனுடைய ஃபோட்டோ இதில் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க ஃபோட்டோ அப்லோடு பண்ணோன்னே அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் எழுதிட்டு ஆட் ஸ்டாக் கிளிக் பண்ணிங்களா அது ஆட் ஆகிரும் நண்பர்களே அதே மாதிரி இன்னொன்று இதில் மிகப்பெரிய இது என்னென்னா ஆஃப்கமிங் அடுத்த மாதம் இல்லை இன் ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் மந்த்து காய்கறியோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் ஆண்டு வர இருக்குது அப்படினாலும் ஆட் அஃப்கமிங் ஸ்டாக் அப்படி இல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மரை செலக்ட் செலக்ட் பண்ணுங்கள் ஃபார்மரை செலக்ட் பண்ண பிறகு சேம் அதே மாதிரி தான் ஃபார்மரை செலக்ட் பண்ணுங்கள் வெரைட்டி என்ன கமோடிட்டி ப்ரொடக்ட் அதனுடைய இமேஜ் இருந்தால் இங்கே பண்ணிவிட்டு க்ளியர் பண்ணிக்கலாம் இது கிசான் இ மார்ட்டில் சிஎஸ்சி த்ரூ நம்ம எப்படி வந்துட்டு நம்ம பொருளை ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு பார்மராக இருந்துட்டு ஒரு விவசாயி நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு நமக்கு அந்த பொருள் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை எப்படி ஸ்டாக்கில் எடுத்துகிட்டு வர்றது அப்புறம் வர இருக்கிற பொருளையும் எப்படி ஸ்டாக்கில் எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் இப்படி யாரும் நியரஸ்ட் சிஎஸ்சி சென்டரில் இருந்தால் கண்டிப்பாக போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படி இல்லை எங்கேயுமே பண்ணலைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த கிசான் இ மார்ட் வந்துட்டு ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்கிற கிராமப்புற விவசாயிகளுக்காக மிகப்பெரிய ஒரு இ மார்க்கெட் தான் எலக்ட்ரானிக் மார்க்கெட் இதன் த்ரூ நீங்கள் விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் ஈஸியாக உங்களுக்கு ரேட் அஃபோர்டபுளாக இருந்தால் நீங்கள் விற்கலாம் இல்லை இந்த ரேட்டுக்கு எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னா அந்த நான் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் இது வந்துட்டு இதில் நம்ம அப்லோடு பண்ணால் கண்டிப்பாக நான் சேல்ஸ் பண்ணியே தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இதில் கிடையாது இது ஒரு மார்க்கெட் நீங்கள் வந்துட்டு விருப்பம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சேல்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா இல்லை ரெண்டாவது சேல்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வாங்குறதும் அப்படி தான் நீங்கள் பொருள் வாங்கலாம் குவாலிட்டியாக இருக்கா என்னான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வாங்கலாம் நண்பர்களே கண்டிப்பாக இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரும் பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்